Hi friends, நான் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் friends இன்னைக்கு கிச்சனை நீட்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற டிப்ஸ் எல்லாமே நான் தினம் தினம் என்னோட கிச்சனை நீட்டா வச்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ற டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ்ல வந்து நிறைய இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம் நிறைய இது வந்து நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் சோ உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயினா பாத்திரம் விளக்குற சிங்க் இப்படி பாத்திரம் நிறைய போடும்போது தண்ணி எல்லாம் உள்ளுக்குள்ள நெம்பிட்டு அந்த மாதிரி தண்ணி வந்து கிளாட் ஆகி நிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப வந்து பாத்திரத்துல நிறைய வந்து கிருமிகள் வந்து ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி டயத்தில் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுமே தட்டில் இருக்க சாப்பாடை அதாவது வேஸ்ட்டு சாப்பாடு இருக்கும் இல்லையா நம்ம முருங்கைக்காய் தோல் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக அந்த மாதிரி சிங்கில் வச்சு கழுவணும் அப்படின்னா தண்ணி வந்து கிளாட் ஆகாது அதே மாதிரி பாத்திரங்கள்லேயும் எந்த ஒரு ஜாம்ஸும் இருக்காது சிங்க்கும் வந்து ரொம்ப நாளைக்கு நல்ல புதுசாக பளபளன்னு இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்குமே வந்து அருவறுப்பாக இருக்காது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து ஏன் க்ளவுஸ் போட்டு பாத்திரம் விளக்குறீங்கன்னு கேட்குறீங்க எனக்கு வந்து டிட்டர்ஜென்ட் அலர்ஜி அதனால் நான் எப்போவுமே க்ளவுஸ் போட்டு தான் வந்து பண்ணுவேன் ஸோ அதனால் திரும்ப திரும்ப அதை கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்காதீங்க இப்போ பாருங்கள் நல்ல க்ளீன் ஆகி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம் இப்போ அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது அதாவது நம்ம யூஸ்வலாக தரையை வந்து மாப் பண்ணுவோம் தரையை தொடச்சி எடுக்கும்போது இந்த ஓரங்களில் வந்து இந்த மாப் போகாது அப்படின்றப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்களில் வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு டஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு 10 நாள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஓரங்களில் மட்டும் வந்து அழுக்கு படிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப் ஃபாலோ பண்ணாலே போதும் அது ரொம்பவே நீட் ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்குவோம் இல்லைங்களா அந்த சோப்பு வந்து எடுத்துக்கோங்க சோப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி 3 mm ஸ்க்ரப்புன்னு சொல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு எந்த அந்த கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோம்னா போதும் அது வந்து ரொம்பவே நல்லா நீட்டாக வந்து இந்த அழுக்கெல்லாம் போயிடும் ஸோ அதுக்கடுத்து நம்ம மாப் பண்ணும்போது வந்து அந்த ஃப்ளோர் எப்பவுமே க்ளீனாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம ஃப்ளோரில் இருக்க கார்னர்ஸை வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு இப்படி தொடச்சிட்டோன்னா நல்லா வந்து சூப்பராக பளிச்சுன்னு ஃப்ளோர் வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் க்ளீன் ஆகிடும் இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம் அடுத்து வந்து நம்ம எப்பவுமே ஸ்டவ்வு அப்புறம் நம்ம வந்து கிச்சன் மேடையெல்லாம் தொடப்போம் யூஸ்வலாக நிறைய பேர் வந்து மறக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு அடியில் இருக்கிறது அதாவது நம்ம ஸ்டவ்வுக்கு அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருப்பீங்க நான் அவங்களெல்லாம் சொல்லலை மறக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கும் தான் சொல்கிறேன் இப்போ அதில் இருக்க அழுக்குகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீனாக இந்த மாதிரி நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கருப்பம்பூச்சியெல்லாம் எதுவுமே வராது அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு கீழேயும் வந்து க்ளீனாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம் அடுத்து வந்து பள்ளி அப்புறம் வந்து கருப்பம்பூச்சி இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறீங்க ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு DIY ஸ்ப்ரே வந்து நான் இன்றைக்கி வீட்டிலையே செஞ்சு காட்டுறேன் இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கிச்சன் மேடையே இதை வச்சு தொடச்சிட்டு தூங்க போங்க எந்த ஒரு பள்ளி கருப்பம்பூச்சியும் வராது இப்போ நீங்கள் ஆன்லைனில் இல்லாட்டி நீங்கள் கெமிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 99% பியூர் ஆல்கோஹால் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது வந்து ஆல்கோஹால்னு போட்டிருக்காங்க ஆனால் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் ஸ்பிரிட் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான கண்டென்ட் தான் இதை வந்து 2 tablespoons வந்து ஊற்றிருக்கேன் அடுத்து வினிகர் நான் ஃப்ரூட் வினிகர் கடைகளில் கிடைக்குது அது வந்து 4 tablespoons ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம கோலின் ஸ்ப்ரேலாம் வச்சுருப்போம்ல இந்த காலை டப்பா வீட்டில் கிடக்கும் இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம இதை வந்து நார்மல் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது அந்த 99% ஆல்கஹால் வந்து ஃபுல் பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய் தான் அதை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா வருஷ கணக்கில் வரும் இப்போ மிச்சத்துக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்ப்ரே மாதிரி நம்மளுடைய திண்டு அதாவது நம்மளுடைய கிச்சன் டாப்பில் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிட்டோன்னா சுத்தமாக வந்து கருப்பம்பூச்சியோ இல்லை பள்ளியோ வராது இந்த ஸ்மெல்லுக்கு இப்போ அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் டாப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்டவ்வெல்லாம் இப்போ இந்த மாதிரி நம்ம இரும்பு நாரோ இல்லை வந்து பச்சை கலர் நாரோ போடும்போது என்ன ஆகும்னா
அந்த கிளாஸ் டாப் ஃபுல்லா அப்படியே கோடு கோடா வர ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக ஆரம்பிச்சிடும். கண்ணாடி ஃபுல்லா கோடு கோடா வந்துடும். இப்போ கடைகள்லாம் இந்த மாதிரியான கிளவுசஸ் கிடைக்குது, சாஃப்ட் பிரசல்ஸ் வச்சது. இதை வச்சு கிளீன் பண்ணலாம். இதை வச்சு கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கிளாஸ் டாப்ல இருக்க கிளாஸ் வந்து டேமேஜ் ஆகாது. இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த நாப்ஸ் கிட்டலாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம்ல, அப்போ வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது என்னென்னா, நான் சம்டைம்ஸ் வந்து இங்கே க்ளீன் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல ப்ரஷஸே போகாது. இப்போ இது கையை வச்சு அழகாக அந்த விரலை வச்சே வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடலாம் அதில் வந்து ப்ரஷஸ் இருக்கனால. அதேமாதிரி நாப்ஸையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பல பலன்னு அந்த கண்ணாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம கபோர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷ் போட்டிருப்போம். இது வந்து மிக்சி கபோர்டுக்கிட்ட, அதுக்கப்புறம் வந்து குப்பை தொட்டிக்கிட்ட எல்லாம் வந்து ஏர் ஃப்ளோக்காக போட்டு வச்சுருப்போம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துரு பிடிச்சி பார்க்கவே அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும், கபோர்டு ரொம்ப பழசாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து இந்த ஹார்பிக் ரெட்டு ஃப்ளோர் கிளீனர் கிடைக்குதுங்களா, அதில் கொஞ்சமாக போட்டுட்டு இதை அதில் மேலே இப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க அதிலேயே. அதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி வைப் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக அப்படியே பல பலன்னு புதுசு மாதிரியாயிடுது. இப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, நம்ம கபோர்டும் நல்லா இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி தெரியும், அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி பாருங்கள் டிஃப்ரென்ஸ், இது முன்னாடி எப்படி இருந்தது இப்போ நம்ம துடைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிப்பு. அடுத்து வந்து நம்ம சிங்கில் இருக்க குழாய்கள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இந்த குழாய் இருக்குது. நான் மாற்றிட்டு இப்போ இந்த 7 வருஷமாக அந்த குழாயில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எனாமல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் அதை நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கனால கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹார்பிக் இதில் ப்ளூ கலர் போட்டுக்குவேன். அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துட்டு, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நம்ம வந்து அப்படியே ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி கலக்கணும்னா அப்படியே வந்து நுர பொங்க பொங்க அப்படியே வந்துடும், உங்களுக்கு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை வச்சு நம்ம வந்து நம்ம குழாயில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க, எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து நல்லா அந்த நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா அந்த குழாக்கு மேலே நிற்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியை வச்சு இந்த மாதிரி கழுவிட்டோன்னா சூப்பராக அப்படியே பல பலன்னு வந்துடுது. அதே மாதிரி நம்ம சிங்க் ஏரியா இருக்குல்ல, அதுக்குமே இதே இது நீங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அதே சொல்யூஷன் வச்சு தான் சிங்கையுமே தேய்ச்சி விட்டுருக்கேன். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி தொடச்சி எடுத்தோன்னா அப்படியே பல 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 பலன்னு வந்துடுது. ரொம்ப நல்லா இருக்குது, புதுசு மாதிரியே ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ நீங்களுமே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இந்த மெத்தடை வந்து ஒரு 7 to 8 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எப்போயுமே நம்ம வந்து கிச்சன் மேடைகளை துடைக்கும் போது ஒரு ஒரு பொருளையாக நகட்டிட்டு நம்ம துடைக்கணும். ஏன்னா வந்து அந்த பொருட்களுக்கு பின்னாடி வந்து நிறைய டஸ்டெல்லாம் கிடக்கும். அப்போ அதை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கரப்பான்பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும், கிச்சன் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் எப்போயுமே வந்து கிச்சனை வந்து அந்த பொருட்களை நகட்டிட்டு தொடங்க, இது மோஸ்ட்லி எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சன் மேடையெல்லாம் தொடச்சுன்னு நம்ம சமைக்க ஆரம்பிச்சுடுவோம். அதுக்கப்புறம் நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம், அந்த கரண்டியை தூக்கி நம்ம மேடை மேலே வச்சுட்டோன்னா திரும்ப அழுக்காயிடும். ஸோ பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ நம்ம சமைக்கிற கரண்டி அது மேலே வைக்கும்போது நல்லா வந்து க்ளீனாகவும் இருக்கும், நம்மளுடைய மேடை வந்து கிச்சன் மேடை வந்து அழுக்காகவும் ஆகாது. ஸோ க்ளீன் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதாவது நம்ம டெய்லியும் வந்து ஃப்ரிட்ஜு தான் நம்ம துறப்போம். இப்போ நீங்கள் வந்து நம்ம எதாவது மாவு பிணைஞ்சிட்ருப்போம், இல்லை ஏதாவது வேலை பார்த்துட்ருப்போம், அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜை போய் டோரை திறக்கும் போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே அழுக்கு படி ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி நம்ம ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சி வச்சிட்டோன்னா அப்படியே ஃப்ரிட்ஜு வந்து புதுசு மாதிரியே பல பல பலன் இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஏதாவது மேக்னெட்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோனா அதை எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே டிஏஒய் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஐ மீன் டிஏஒயில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லை ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறேன்.
நல்லா போட்டுட்டு இப்படி மேலேருந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ வந்து நல்லா வந்து அதாவது ஷைனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனாக இருக்கும். இல்லைன்னா வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்கி ஒரு மாதிரி அந்த அழுக்கு வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேண்டில்ஸ் நம்ம கைப்பிடி இருக்குல்ல அந்த இடத்துல கூட நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வந்து உழுக்கில் விட்டு தொடச்சிட்டோன்னா நல்லா உழுக்குலலாம் அழுக்கு சேராது. தினம் தினம் ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே தொடச்சிடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜ் நல்லா மெயின்டைன் ஆகும். நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆனாலும் அப்படியே புது ஃப்ரிட்ஜ் மாதிரியே பல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த டிப் பார்த்துடலாம். இப்போ அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஸ்டவ் துடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மேலே துடைச்சிருவோம், அடியில் துடைச்சிருவோம், சைடில் துடைச்சிருவோம். ஆனால் நிறைய இடத்துல நம்ம மறக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயுமே வந்து துடைக்கும் போது அந்த மாதிரி லைட்டாக சைடில் அப்படி உள்ளே விட்டு இப்படி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் பார்க்கணும், எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜாக்ஸ் கிச்சன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலுடைய ஐடி கிடச்சிடும். ஸோ நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.